திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பாம்புரம் பற்றிய கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கு பாம்பரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல்கள் பாடப்பெற்ற தென்கரை தலங்களில் 59வது தலம் என்ற சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டு. மேலும் இந்த கோவில் மிகச்சிறந்த ராகு கேது பரிகார தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலில் உள்ள இறைவனை ஆதிசேஷன், ராகு மற்றும் கேது, அஷ்டமா நாகங்கள் ஆகியோர் சிவராத்திரியின் 3ஆம் ஜாமத்தில் வழிபட்டு தங்கள் சாபங்களிலிருந்து விமோச்சனம் பெற்றிருக்கிறார்கள். இந்த கோவிலில் பாம்புரேஸ்வரர் என்ற திருநாமத்தில் இறைவனும் வண்டார் பூங்குழலி அம்மை என்ற பெயரில் இறைவியும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள். ஒருமுறை கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை விநாயக பெருமான் வழிபட்டார். அப்போது ஈசனின் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக நினைத்து கர்வம் கொண்டது. இதனால் கோபம் கொண்ட சிவன் உலகில் உள்ள பாம்புகள் அனைத்தும் தன்னுடைய சக்தியை இழக்கும்படி சபித்தார். இதனால் உலகத்தையே தாங்கக்கூடிய ஆதிசேஷன் ராகு கேது கிரகங்கள் மற்றும் பிற நாக இனங்கள் அனைத்தும் தங்களின் சக்தியை இழந்து தவித்தன. இதையடுத்து அவர்கள் அனைவரும் ஈசனை வேண்டி பரிகாரம் கேட்டனர். அதற்கு ஈசன் அனைவரும் பூலோகத்தில் உள்ள சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் சென்று சிவராத்திரி நாளன்று என்னை வழிபட்டால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருளினார். அதன்படியே ஆதிசேஷன் தலைமையில் நாக இனங்கள் அனைத்தும் சிவராத்திரி முதல் சாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும் 2ஆம் சாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும் 3ஆம் சாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புநாதரையும் 4ஆம் சாமத்தில் நாகூர் நாதநாதரையும் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர். இது தவிர இன்னொரு வரலாறும் இத்தலத்திற்கு உண்டு. முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்பதில் போட்டி ஏற்பட்டது. இதனால் வாயு பகவான் தன் வலிமையால் மலைகளை புரட்டி போட ஆதிசேஷன் தன் வலிமையால் அதனை தடுத்து நிறுத்தியது. இருவரும் சமபலம் கொண்டதால் கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராணவாயுவை தடுத்து நிறுத்தினார். இதனால் உயிரினங்கள் சோர்ந்தன. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் போரிலிருந்து ஒதுங்கியது. பின்னர் திருப்பாம்புரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து மன்னிப்பு கேட்டது. திருப்பாம்புரம் கோவிலின் ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் காணப்படுகிறது. மூலவர் சேஷிபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் புரிகிறார். பூங்குழலி அம்மையின் சந்நிதியும் கிழக்கு நோக்கியும் அமைந்திருக்கிறது. இது ஒரு ராகு கேது தோஷத்துக்கான நிவர்த்தி தலம் ஆகும். கும்பகோணம், திருநாகேஸ்வரம், காலகத்தி, கீழப்பெரும்பள்ளம், நாகூர் ஆகிய நாகதோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரம் தலம் ஒன்றே தரிசித்தாலே கிடைக்குமாம். இங்கு ராகுவும் கேதுவும் ஓருடலாக இருந்து சிவபெருமானை தங்களின் நெஞ்சில் வைத்து வழிபட்ட தலமாகும். எனவே ராகு கேது பரிகார தலங்களில் இது சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் இருப்பவர்கள், 18 வருட ராகு திசை நடப்பவர்கள், 7 வருட கேது திசை நடப்பவர்கள், ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2 ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பவர்கள், ராகு புத்தி அல்லது கேது புத்தி நடப்பவர்கள், கலத்திர தோஷம், புத்திர தோஷம், திருமண தடை இருப்பவர்கள், கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் பூசாரிகள் சொல்லும் பரிகாரங்களை செய்து தோஷ நிவர்த்தி பெறலாம். சிலர் ராகு கேது தோஷங்கள் நீங்க கல்லால் ஆன நாக வடிவங்களை இந்த கோவிலில் உள்ள வன்னி மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள். நன்றி, வணக்கம்.